ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, சட்டசபையில் முதல்வர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் உள்ளிட்ட பலவற்றை தேர்தலுக்காக அறிவித்துள்ளார். கடைசி நேரத்தில் அறிவித்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது என முதல்வருக்கே தெரியும். இந்த திட்டங்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றார். சட்டமன்றத்தில் ஒன்றின் அறிவிப்புகளில் வந்து இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி 32 கோடி ஒதுக்கீடு செய்து இந்த மேம்பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்க எவ்வளவு சேரும் சகதியுமாக இருக்குதுன்னு. மழை வந்தால் இதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மிக மோசமாக இருக்குது. ஆனால் இந்த ஆட்சியோட எல்லா அறிவிப்புகளும் போல இதுவும் அப்படியே கிடப்பில் தான் போட்டு வச்சுருக்காங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு அதுக்கு மேலே அதை எதையுமே செய்ய முடியாதுங்கிற வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பல அறிவிப்புகளை தொடர்ந்து சில நாட்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இது எல்லாமே கண் துடைப்பு, தேர்தலுக்கான கண் துடைப்பு.